ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமேல் ஃபோலிஸ் ஏஞ்சல் டான்ஸ் வித் த டெவில் எபிசோட் 4 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுறங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம லிலியும் அந்த டீமனை பயங்கரமாக தாக்கினிருக்கா. இதையும் நம்ம அக்காச்சும் அங்கே ஒளிஞ்சிருந்து பார்த்துன்னு இந்த சைடு அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பயங்கரமான சண்டையோ போயின்னு இருக்கு. ஆனால் இந்த சண்டைக்கு நடுவில் நம்ம லிலி வந்து ரொம்பவே கடுப்பாயிடுறா. இதனாலேயே அவளும் அங்கே பயங்கரமாக தாக்கிடுறா. இருந்தாலும் அந்த டீமன் அசால்ட்டாகவே அதில் தப்பிச்சது. ஆனா இதுக்கப்புறம் தான் அந்த டீமன் டாகி கேக்குது, இந்த மாதிரி நீ வந்து எதுக்கு என்ன கொலை பண்ண ட்ரை பண்ற, நான் வந்து எதுக்கு திரும்ப உன்னை கொல்லணும் ட்ரை பண்றேன், இந்த மாதிரி ரீசெண்டா நீ வந்து நிறைய பேரை நீ தாக்கின இருக்க, எனக்கு அது நல்லாவே தெரியும், இந்த மாதிரி அது நீ தானே. இது கேட்ட அந்த டீமன் டாகும் சொல்லுது, அப்பனா நீ வந்து என்ன தோக்கடி, நான் வந்து கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் சொல்றேன். இதுக்கப்புறம் தான் அந்த டீமன் டாகி சொல்லுது, இந்த மாதிரி நான் வந்து எப்பயுமே டிஃப்ரெண்டான ஃபார்ம்ல இருப்பேன், அதை பார்த்தாலே இங்க இருக்க மனுஷங்க பயந்து போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம லிலியும் கேக்குறா, இந்த மாதிரி அது என்ன ஃபார்ம் எனக்கும் காட்டு. இதனாலேயே அதுவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்க அதுவும் சொல்லுது, இந்த ஃபார்ம்ல என்னோட பிரெயின் அண்ட் என்னோட ஸ்ட்ரென்த் இது ரெண்டுமே 50% கம்மியாயிடும். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம அக்காச்சுவே அங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இதுக்கப்புறம் தான் அந்த டீமன் சொல்லுது, என்ன நீங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டீங்களா. ஆனா அதுக்குள்ள நம்ம லிலியும் அங்க ஒரு பயங்கரமான கேக் கடிக்க, இதனால அந்த டீமனுக்கும் வலிக்குதா, அதுவும் அங்க பத்துக்குது. என்னப்பா டீமனு, இது வந்து கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம அக்காச்சுவ அங்க போய் கேக்குறான், ஹே டீமன் நீ வந்து நல்லா இருக்கியா. இதை பார்த்த அந்த டீமனுக்கும் புரியுது, ஹே அப்பனா நீ என்ன ஏஞ்சலா, ஆனா உன்னை பார்த்து ஏஞ்சல் மாதிரி தெரியலையே, உன்னை பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி நீயும் என்ன மாதிரி ஒரு டீமனா தான் இருப்ப. ஆனா எனக்கு ஒரு டவுட், இந்த மாதிரி நீ எதுக்கு இந்த ஏஞ்சல் கூட வேலை செய்யற, அப்பனா நானும் உனக்கு கொல்லணும். அதுக்குள்ளேயே நம்ம அக்காச்சுவும் சொல்றான், இந்த மாதிரி நீ வந்து நான் சொல்றதை கேளு. ஆனா அதெல்லாம் கேட்காம அந்த டீமன் அவங்க சொல்லுது, நீ வந்து இந்த உமனை வந்து நீ கொன்னாதான் நான் வந்து உன் பேச்சு கேட்பேன். இவங்க ரெண்டு பேருமே அங்க சண்டை போடலாம் ரெடியாவ. இதை பார்த்தனருக்கு அவளும் சொல்றா, இந்த மாதிரி மரியாதை என்னோட வழியில இருந்து போயிடு, இல்லைன்னா உன்னையும் நான் பியூரிஃபை பண்றேன். ஆனா இதெல்லாம் கேட்காம அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இப்ப சண்டை ஆரம்பிக்க, இதை பார்த்தனருக்கு நம்ம அக்காச்சுவும் அங்க சொல்றான், நீங்க வந்து இப்படி எல்லாம் சண்டை போடக்கூடாது, நீங்க வந்து உன்னோட உள் மனசு சொல்றதை கேளுங்க, அதாவது உங்களோட இதயம் சொல்றதை கேளுங்க. ஆனா இதெல்லாம் கேட்காம அவங்களும் அங்க பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. அங்க இருக்க அந்த டீமனும் சொல்லுது, இந்த மாதிரி இவன் வந்து ஒரு பைத்தியக்கார பையன் தான்ப்பா. லிலியும் சொல்றா, ஆமா ஏன்னா இவன் டீமனையும் லவ் பத்தியும் சொல்ல இருக்கான், இவன் வந்து ஒரு பைத்தியம் தான்ப்பா. அங்க இருக்க அந்த டாக் டீமனும் சொல்லுது, இந்த மாதிரி உன்னோட ஆளு அவன் வந்து சுத்தமா ஒரு வேஸ்ட் தான் போல. இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க நம்ம அக்காச்சுக்கு அவனோட இதயத்துல போய் இதெல்லாம் தாக்குது. இதனால அவனும் ரொம்பவும் சோகமாயிடறான். ஆனா அப்பதான் நம்ம அக்காச்சு அங்க சொல்றான், நீங்க வந்து எதுக்கு திரும்ப இப்படி சொல்றீங்க, ஏன்னா நீங்க வந்து லவ் எப்பயுமே சென்ஸ் பண்ணதில்ல, நான் வந்து லவ் நாயினதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி சொல்லிட்டு அவனும் ஒரு பாட்டையும் பாட ஆரம்பிக்கிறான், அதுவும் மை லவ்னு ஒரு பாட்டு. இப்படி அவனும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாடி முடிச்சனே அவன் நம்ம லிலிய பாட சொல்றான். இதனாலயே நம்ம லிலியும் அங்க பாடுறா. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த டீமனுக்கும் ஒன்னும் புரியல. இப்படி அதுவும் முடிச்சுட்டு இருக்க இந்த சைடு அவங்களும் மைக்கெல்லாம் தூக்கி தூக்கி போட்டு அவங்களும் பாடினு இருக்காங்க. ஆனா இவங்க கொஞ்ச நேரம் பாடினதுக்கு அப்புறம் தான் அந்த டாக் டீமனுக்கே புரியுது, இந்த மாதிரி அவன் என்ன காப்பாத்தணும் தான் இப்படி பாடினு இருக்கான், இவன் வந்து ஒரு நல்லவன் தான். இப்படின்னு இதுவா சொல்ல இருக்க இந்த சைடு நம்ம அக்காச்சு இன்னமும் அங்க பாடினு இருக்கான். இதனால அந்த டாக் டீமனுக்கும் லவ் நைன்னு புரியுது. இதனாலயே அதுவும் அங்க தடுக்குது, இந்த மாதிரி நீங்க இதுக்கு மேலயோ பாட தேவையில்ல, இந்த மாதிரி எனக்கு புரியுது லவ் நைன்னு. இதெல்லாம் கேட்டு நம்ம அக்காச்சுக்கும் அவ்வளவு சந்தோஷம், இதனாலேயே அவங்களும் அங்க கட்டி போச்சு அழுதுன்னு இருக்காங்க. இப்படி இவங்களும் அங்க ஃபீல் பண்ணிருக்க இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம லிலியும் அங்க யோசிக்கிறாங்க, இவங்க இன்னும் இப்படி ஃபீல் பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் அந்த டாக் டீமனை பார்த்து இவங்க கேக்குறாங்க, இந்த மாதிரி உன்னோட பர்பஸ் தான் என்ன, நீ வந்து எதுக்கு இங்க வந்த. சொல்ல போனா நான் வந்து எதுக்கு இங்க வந்தேன்னா, நான் வந்து ஒரு புக்குக்காக தான் இங்க வந்தேன், ஆனா எனக்கு அந்த புக்கு கிடைக்கவும் இல்லை, அதுவும் இல்லாம நான் இத்தனை நாளா நான் தனியா தான் இருந்தேன், எனக்கு நீ யாருமே இல்லை. ஆனா ஒரு நாள் நான் வந்து எதிர்பாராம ஒரு விஷயத்த பார்த்தேன், அதுதான் கீழே லெக்ஸ். இதனாலேயே நான் மேகசீனு அதுவும் இல்லாம அவங்களோட லெக்ஸையும் நான் நல்லாவே பார்த்துன்னு இருப்பேன். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம லிலியும் சொல்றா, அதனால தான் நீ வந்து அந்த லெகின்ஸ் போடுற பொண்ணுங்க அவங்களோட கால்லயே நீ வந்து அட்டாக் பண்றியா. இதை கேட்ட அந்த டீமனும் சொல்லுது, அப்படி இல்ல நான் கிட்ட போய் பார்த்ததா எனக்கு தெரிஞ்சது, அதெல்லாம் வேற எதுன்னு. சரி சரி நீ பேசினது போதும், இப்ப நான் உன்னை பியூரிஃபை பண்ணலன்னு இருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம லிலியும் அங்க பியூரிஃபை பண்றா. ஆனா பியூரிஃபை பண்ணும் போது அந்த மாஸ்டரும் அங்க போகும்போதே சொல்லுது, நீங்க யாரா வேணா இருங்க, ஆனா உங்களால தான் எனக்கு லவ் நான் என்ன தெரிஞ்சது இப்படின்னு அதுவும் ஃபீலிங்கா சொல்ல. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம அக்காச்சு அங்க ரொம்பவும் ஃபீல் பண்றான். ஆனா ஃபைனலி அந்த டீமன் டாக் அங்க பியூரிஃபை ஆக அது பார்த்தா ஒரு குட்டி உண்டு, கியூட்டான ஒரு பப்பியா மாறியது. அது ஒரு கியூட்டான டாகமானதுக்கு அப்புறம் நம்ம லிலியும் அதை போட்டோ எடுத்து வேற யாருக்கும் அம்புறா. இதுக்கப்புறம் சாயந்தரம் ஆயிது, அங்க பார்த்தா ஒரு பொண்ணு வந்து அந்த டாகியை தூக்கினேன் அங்கிலேருந்து பாய் சொல்லிட்டு போறா. ஆனா இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவை கேட்கறான், ஆமா நீ அந்த டீமன் கிட்ட நீ வந்து அப்படி என்னதான் பண்ண, நான் வந்து என்ன பண்ணனா இந்த மாதிரி அந்த டீமன் கிட்ட இருக்க அந்த டீமன் பவர்ஸ் அதை நான் சீல் பண்ணேன், எனக்கு எந்த விதமான இன்டென்ஷனும் இல்ல இந்த மாதிரி அந்த டீமனை கொல்லணும்னு. ஆனா அதுக்கு மேல எதுக்கு நீ பயங்கரமான அட்டாக் எல்லாம் அப்ப பண்ண ஆரம்பிச்ச, அது வந்து நான் எதுக்கு அப்படி பண்ணனா, இந்த மாதிரி என்னோட இன்டென்ஷன் என்னன்னா அதை கொல்லணும்லாம் இல்ல, நான் வந்து அதை பயமுத்தனும் அவ்வளவுதான். ஆனா எப்படி பார்த்தாலும் நான் வந்து என்னோட பவர் வந்து நான் சீல் பண்ணி தான் வைப்பேன், வேணா நான் தெரியாதனமா கூட அந்த டீமனை நான் வந்து எதுவும் பண்ற கூடாதுன்னு. ஆமா நீ வந்து எதுக்கு எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் என் கிட்ட பண்ணிருக்க, உனக்கு ஏதாச்சும் தேவையானு. ஆனா நீ வந்து என் கிட்ட என்ன சொன்னா, நம்ம வந்து ஸ்டார்டிங்ல சந்திக்கும் போது நீ வந்து என்னோட ஃப்ரெண்டை நீ பியூரிஃபை பண்ணிட்டு சொன்ன, ஓ அவனை பத்தி பேசுறியா, நான் வந்து அவனை பியூரிஃபை பண்ணது உண்மைதான், ஆனா நான் உன்னோட டிமானிக் பவர் சாத ஒண்டி தான் நான் சீல் பண்ணேன், அப்படி நீ பியூரிஃபை ஆக கூடாதுன்னு நினைச்சனா நீ வந்து என்ன எதிர்க்க கூடாது புரியுதா. இப்படி சொல்லிட்டு அவ்வளவு அங்க போயின்னு இருக்க இதை பார்த்து நம்ம அக்காச்சு அவங்க யோசிக்கிறான், இது வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கு.
இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஏஞ்சலை நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை. ஏன்னா இவ எப்படி தெரியறாளோ அப்படி இருக்க மாட்டா. இவ வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஆமா நீ லிலி, நீ வந்து உண்மையாலே ஒரு ஸ்பெஷல் தான். இதுக்கப்புறம் தான் நம்ம லிலி அங்க சொல்றா, இந்த மாதிரி நம்மளோட ஜாப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதனால உனக்கு ஒரு ரிவார்ட் தரட்டா. ஆமா நீ வந்து எதுக்கு எதுவும் சொல்லாம நின்னு இருக்க, அப்பனா நீ வந்து ஏதாச்சும் ஒன்று கேட்கணும்னு ஆசைப்படுறியா என்ன? அது வந்து சொல்ல போனா நான் இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் எல்லாம் கொடூரமானவங்கன்னு. ஆனா நான் இப்பதான் உன்னை பார்த்திருக்கேன், இந்த மாதிரி நீ ரொம்பவே கைண்டா இருக்க. இது கேட்ட அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏய் உனக்கு வந்து இப்பதான் புரியுதா என்னோட கைண்டஸ பத்தி, நீ வந்து ஒரு பைத்தியம் தான்ப்பா. இதுக்கப்புறம் அவளும் சொல்றா, சரி வா போலாம். ஆனா போகும் போதே சொல்றா, இந்த மாதிரி கைண்டா இது வந்து எல்லாருமே தான் கிட்ட சொல்றாங்க, ஆனா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் முறையா இப்படி கேள்விப்படுறேன். ஆனா இதனால எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஃபீலிங் வருது. இப்படி இவ்வளவு சொல்ல அங்க பார்த்தா இவளுக்கும் அங்க பிளஷ் ஆகுது. இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. நம்ம அக்காச்சு மர நம்ம லிலியும் உட்காந்துருக்கா. அவளும் கிட்ட வந்து சொல்றான், இந்த மாதிரி நம்ம பண்ண ஜாபுக்கு நான் வந்து உனக்கு ரிவார்ட் தரனால அதுக்கான ரிவார்டு நான் தரப்போறேன் இப்படின்னு அவளும் கிஸ் பண்ணலான்னு வரேன். இவங்க ரெண்டு பேருமே அங்க நெருக்கமாகறாங்க. அப்பதான் திடீர்னு நம்ம அக்கா சுவாங்க எழுதுக்கிறான். பார்த்தா இதெல்லாம் ஒரு கனவு தான். இவன் முன்னாடியும் அந்த டீச்சரும் இருக்கான். அந்த டீச்சரும் சொல்றான், இந்த மாதிரி உனக்கு எவ்வளவு தைரியம் தான், என்னோட கிளாஸ்ல வந்து நீ தூங்குவ இப்படின்னு அவரும் மண்டையிலேயே ஒரு கொட்டு கொட்டுறாரு. இதுக்கப்புறம் தான் நம்ம அக்காச்சுவே நம்ம லிலிய பத்தி சொல்றான், இந்த மாதிரி நான் லிலிய பார்த்தேன் அணிலேருந்து, எனக்கு வந்து லிலிய பத்தி நிறையவே கனவு வந்துனே இருக்கு. அதுவும் இல்லாம இந்த ரொமான்டிக் ஃபீலிங் இது எங்கிலிருந்து எனக்கு வருது, இதெல்லாம் வச்சு பார்த்தா இது என்ன லவ்வா? இல்ல இல்ல அவ வந்து என்னோட எனிமி, நான் வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது இப்படின்னு அவனும் நம்ம லிலிய பார்க்க அங்க பார்த்தா இவனுக்கு இன்னமும் வெக்க வெக்கமா வருது. நெக்ஸ்ட் சீன்ல அவனும் அவனோட வீட்டுல பார்த்து நீ யோசிச்சு இருக்க, திடீர்னு யாரும் பெல் அடிக்கிறாங்க. யாரு அதுன்னு பார்த்தா அவங்களோட பாஸ். இதை பார்த்தோன்னே அவனுக்கும் பயமாயிது. இதனாலே அவனும் கதவு மூடிடுறான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் ஓபன் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் அவங்களும் பேச ஆரம்பிக்க நம்ம அக்கா சுவாங்க மன்னிப்பு கேட்கறான். என்ன வந்து மன்னிச்சிருங்க லீஸ், இப்பதான் அந்த லீஸை சொல்லுது, நான் வந்து ஒரு பொருளை டெலிவரி பண்ணலாம் தான் நான் இங்க வந்தேன், அது வந்து இன்னமும் கொஞ்ச நேரத்துல உனக்கு கூரியர்ல வந்துடும். ஆமா நம்மளோட மிஷின் அது வந்து எப்படி போகுது, அது என்ன ப்ரோக்ரஸிங்லயா இருக்கு? இதை கேட்ட நம்ம அக்கா சுக்கோ இப்பதான் போகுது, இந்த மாதிரி நான் இங்க மிஷினுக்காக தான் வந்திருக்கேன், நான் வந்து அதை பத்தி மறைந்தே வந்துட்டேன், ஏன்னா எங்களோட டீமன் ரிலியம் அது வந்து ஆபத்துல இருக்கு, இதனால தான் எங்களோட பாஸ் வந்து என்ன தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க, அதாவது இங்க இருக்க ஒரு நல்ல லீடரை நான் வந்து தேர்ந்தெடுக்கணும்னு, ஏன்னா அப்பதான் என்னோட டீமன் ரிலியம் அதை வந்து காப்பாற்ற முடியும். இதனாலே அவனும் அங்க சொல்றான், இந்த மாதிரி நான் வந்து இது வரைக்கும் யாரையுமே தேடி கண்டுபிடிக்கல. என்ன சொல்றேன், நீ வந்து இது வரைக்கும் ஒரு கேண்டிடேட்டை கூட நீ தேடி கண்டுபிடிக்கல? ஆமா நான் வந்து கண்டுபிடிக்கல, ஆனா நான் ஒருத்தங்களை கண்டுபிடிச்சேன், ஆனா அவங்க ரொம்பவே வீடா இருப்பாங்க. இவன் வந்து யார பத்தி சொல்றான்னா நம்ம லிலிய பத்தி தாங்க பேசினு இருக்கான். இதுக்கப்புறம் தான் நம்ம லீஸ் சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம கேட்டா அவ்வளவுலாம் டைம் இல்ல, அதனால நம்ம இதை சீக்கிரமாவே பண்ணி ஆகணும், ஆனா நான் வந்து உன்னை நம்புறேன், நீ வந்து சீக்கிரமாவே இந்த ப்ரோக்ரஸ் நீ முடிப்பேன். இது கேட்ட நம்ம அக்காச்சும் சொல்றான், ஆமா நான் வந்து கண்டிப்பா நான் வந்து இதை முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. சரி சரி அது இருக்கட்டும், நம்ம வந்து வா தூங்கலாம். இது கேட்ட நம்ம அக்காச்சும் அங்க ஷாக் ஆயிடுறான், என்ன நீங்க வந்து என் கூட தூங்க போறீங்க அதுவும் இங்க? ஆமா. இதுக்கப்புறம் அவளும் அங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்தினால இதை பார்த்து அவனும் கேக்குறான், நீங்க வந்து எப்படி தூங்க போறீங்க, அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, என் கிட்ட வந்து இது இருக்கு. இதனாலே அவங்களும் தூங்க ஆரம்பிக்க, ஆனா நடுவுல அவங்க வந்து வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே நம்ம அக்காச்சுவால அங்க சரியாவே தூங்க முடியல. நெக்ஸ்ட் டைம்ல காலையில இது அந்த லீஸும் அங்க நிறைய ஐடியாஸ் கொடுக்குது. இதனாலேயே அவங்களும் அங்க போய் அந்த லீடரையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே நம்மளும் அங்க நிறைய பேர் கையில கேக்குறான், இருந்தாலும் இவன் கேக்குற விதம் சரியா இல்லையா, இதனாலேயே அங்க யாருமே வரமாட்டாங்க. இதெல்லாம் பாத்துன்னு இருக்க நம்ம லீஸ் சொல்றேன், இந்த மாதிரி நீ கேட்ட யாருமே வரமாட்டாங்க, அவங்க கிட்ட போ, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பேசு, அதுவும் இல்லாம அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பத்தி பேசு. இதனாலேயே நம்ம அக்காச்சுவா அங்க இருக்க ஒரு பொண்ணு கையில போய் பேசுறான், இந்த மாதிரி என்னோட தங்கச்சியோட டாக் அதை வந்து காணும், அதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா இப்படின்னு அவனும் கொஞ்சம் அழுதுங்கனே எமோஷனலா சொல்ல, இதை பார்த்து அதுவும் சொல்லுது, நீங்க வந்து கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி உங்களோட நம்பர் தாங்க, நான் வந்து இந்த நாய் கிடைச்சதுன்னா நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். இதுக்கப்புறம் அவளும் அங்க நம்பர் தண்டு போவ. இதை பார்த்து நம்ம அக்காச்சுக்கு அங்க ரொம்பவும் சந்தோஷம், ஏன்னா முதல் முறையா அவனுக்கு வந்து ஒரு நம்பர் கிடைச்சிருக்க, அதுவும் இல்லாம நான் வந்து ஸ்கில் டைனே போயின்னு இருக்கேன். இதுக்கப்புறம் லீசா வந்து சொல்றாங்க, பரவாயில்லையே நீ வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்ட. இதுக்கப்புறம் இவனும் ஒரு ஒருத்தங்க கையில இதே மாதிரி அப்ரோச் பண்றான். இவன் அப்ரோச் பண்றதும் அங்க நல்ல விதமா இருக்கா, இதனாலேயே அவங்களும் அங்க ஒத்துக்கிறாங்க, இதே மாதிரி இவனுக்கு சக்சஸோட ரேட்டும் அதிகமாக இருக்கு. லாஸ்டா அவனும் ஒரு பொண்ணு கிட்ட போய் அப்ரோச் பண்றான், அது வேற யாரும் இல்ல நம்ம தானா யோகி தான். ஆனா தானா யோசியை பார்த்தோன்னே தான் அவனுக்கு புரியுது, நான் வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து இவ கையில எதுக்கு பேசினேன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வழி அங்க எதுவும் பண்ண முடியல, இதனாலே அவளும் ஒரு பாருக்கு எத்துன்னு போயிடறா. அங்க போனக்கு அப்புறம் தான் நம்ம தானா விஷயம் கேட்கறான், ஆமா நீ வந்து எதுக்கு என்ன பாருக்கு எத்துறேன், நான் வந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்த மாதிரி அடல்டோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை பத்தி நான் உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் நம்ம லில்லி தான் காட்டுறாங்க, அவளும் இப்பதான் தூங்கி எழுந்துக்கிறா. அவளும் அங்க டைம் பார்க்க, என்னது இது, நான் வந்து இன்னைக்கு ரொம்ப லேட்டா இருந்துட்டேன், நான் வந்து லாண்ட்ரி பண்ணும் ஃபர்ஸ்ட், இந்த சைடு நம்ம அக்கா சொக்கும் அங்க ஒன்னும் புரியல, இந்த மாதிரி நான் இதுக்கு மேலேயே என்ன கேட்கறது. இதனாலே அவனும் அங்க லீச கையில கேட்கறான், இந்த மாதிரி ஏதாச்சும் டிப்ஸ் இருக்கா. இதனாலேயே அவளும் அங்க நிறைய விஷயத்த அங்க புக்கை பார்த்து சொல்ல ட்ரை பண்றா, இருந்தாலும் அவகிட்டயும் எந்த விதமான டிப்ஸும் சரியாவே கிடைக்க மாட்டேன். இதனாலே நம்ம அக்கா சுக்கையிலயும் வேற வழியே இல்ல, அவன் தான் அங்க மேனேஜ் பண்ணும். ஆனா அதுக்குள்ள நம்ம தானே ஆசி அங்க கேக்குறான், ஹே அக்காச்சோ நீ வந்து என்ன லில்லிய லவ் பண்றியா என்ன, ஏன்னா நான் வந்து ரீசென்டேஸாவே பாக்குறேன், இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேருமே ஒன்னதா சுத்தின்னு இருக்கீங்க. இல்ல இல்ல அப்படிலாம் ஒன்னும் இல்ல. இதையும் அந்த ஹெட் கேட்டு, ஆமா அந்த லிலி அவ யாரு? ஆனா இது கேட்ட அவனும் சொல்றான், நீங்க வந்து இந்த க்வெஸ்சன் இந்த மாதிரி எத்தனை கேட்காதீங்க,
இருக்கீங்க, இப்படி ஒன்று சொல்ல இருக்க அப்போதான் நம்ம தானாசியை சொல்கிறான், நீ வந்து கவலையப்படாத, இந்த மாதிரி நீ லவ் பண்ணுறேன்னா சொல்லு, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவனும் அங்கே சொல்கிறான், ஹீரோட்டா அவனுக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, உங்களோட லவ்லாம் எப்படி போயின்னு இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நம்ம ஹீரோட்டா வந்து என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, நாங்கள் ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்துருக்கோம். ஆனால் நீயே யோசிச்சு பாரு, இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து ஒன்றா இந்த இப்போ ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து அது வந்து ஆக்வர்டாக இருக்கும். இதை கேட்டக்கப்புறம் நம்ம அக்காச்சும் அங்கே சொல்கிறான், இந்த மாதிரி இதை ரிலேட்டடாக நான் வந்து ஒரு அட்வைஸ் தரலான்னு இருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே அது என்ன அட்வைஸ்ன்னு அவனே மறந்து போயிடறான். ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறான், நீ வந்து நிறைய அட்வைஸ் தந்ததுக்கு தேங்க்ஸ். இதை கேட்டு நம்ம அக்காச்சுக்கும் அவ்வளோ சந்தோஷம், ஏன்னா இது வரைக்கும் நம்மளோட கான்வர்சேஷன் வந்து நல்லா போகுது. ஆனால் அதுக்குள்ளே அவங்களோட பாஸும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து அந்த பொண்ணை வந்து அந்த பார்க்கு கேட்டுன்னு போ, அங்கே நந்துன்னு நான் சொல்கிற விஷயத்தை கேளு. இதை கேட்டு அவனும் ரொம்பவும் ஷாக் ஆயிடறான், ஏன்னா தானாஷி வந்து அவனோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோட்டா அவனை வந்து லவ் பண்ணுறான். ஆனால் இந்த டைமில் நான் வந்து அவளை நைட்டில் கூப்பிடணுமா, அதுவும் அந்த பார்க்கில் நடக்கிறதுக்கு. நம்ம ஹீரோவாங்க யோசிச்சு இருக்கும் போது அவளை சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து இங்கேருந்து போகிறேன், ஏன்னா எனக்கு டைம் ஆகுது. தானாஷி அங்கேருந்து போகலன்னு பார்க்க அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து அவளோட கையை போச்சு இழுக்கிறான். இதனால் நம்ம தானாஷி ரொம்பவே வெக்கப்படுறான். இப்படி இந்த விஷயமும் சைடு நடந்துருக்க, இந்த சைடு நம்ம லில்லியும் அங்கே தும்புறான், என்னப்பா இங்கே இப்படியே போனால் எனக்கு வந்து கோல்டு போச்சுக்கும் போல. இதுக்கப்புறம் நம்ம தானாஷி தான் கட்டுறாங்க, அவளும் அங்கே வெக்கப்பட்டனே நடந்து வந்துருக்கா. ஆனால் அப்போ தான் சொல்கிறான், இந்த மாதிரி நீ வந்து கவலைப்படாத, நம்மளுக்கு இடையில் நடந்த விஷயம் அது வந்து வெளியில் போகாது, அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, நான் வந்து இங்கேருந்து போகிறேன், நாளைக்கு நம்ம ஸ்கூலில் மீட் பண்ணலாம். இப்படி இவ்வளோ போனக்கப்புறம் அங்கே அந்த பாஸ் வந்து சொல்லுது, இன்னைக்கு வந்து நீ உருப்படியாக ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்க, எனக்கும் டைம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நானும் இங்கேருந்து போகிறேன், ஆனால் என்ன மன்னிச்சிருப்பா, இந்த மாதிரி நான் சொல்லாமல் கொள்ளாமல் உன்னோட வீட்டில் வந்து தங்கியிருக்கேன், அதுவும் இல்லாமல் நானும் ஒரு விஷயம், அதாவது அந்த விஷயத்தை யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறம் தான் சீனே பாஸ்ட்டுக்கு போகுது, அங்கே வந்து என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. நம்ம லில்லி வந்து தும்பிருப்பாள், இதனால அந்த காலரும் அங்கே ஆக்டிவேட் ஆயிருக்கு. இதனால நம்ம அக்காச்சோவோ அங்கே இருக்க அந்த பார் ஓனரும் எதுதோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால தான் நம்ம தான விஷயம் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நான் அந்த விஷயத்தை யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன்னு. அதே மாதிரி இங்கே அவளும் சொல்கிறான், இந்த மாதிரி நீ வந்து கவலைப்படாத, நானும் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். இப்படி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போவ, இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ஹீரோவும் அங்கே ரொம்பவும் கடுப்பாயிடறான். ஏ லிலி, நீ வந்து தேவையில்லாமல் இந்த நேரத்துலேயே நீ அந்த காலரை ஆக்டிவேட் பண்ணுவேன், சரி நடந்தது நடந்து முடிச்சிச்சு, இப்போ அதை பற்றிலாம் கவலைப்பட்டுருந்தா வேலைக்கு ஆகுது. இதனாலேயே அவனும் அங்கே போக ஆரம்பிக்க போகும்போதே சொல்கிறான், இந்த மாதிரி அவங்க கிட்டலேருந்து நான் வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கினேன், ஏன்னா அவங்க வந்து எப்படி மற்றவங்களை பேசணும், அதுவும் இல்லாமல் நான் எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. இதனால எனக்கு நிறையவே கான்ஃபிடென்ட் வந்திருக்கு, அதனால நான் ஈஸியாகவே இந்த மிஷினை வந்து என்னால் முடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த ஏஞ்சலை ஒழிச்சு கட்டணும். இப்படிலாம் சொல்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுறேன். இந்த எபிசோட் எப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சதுனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சிக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.